ஞான விருட்சமாய் ஒளிரும் மகான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல் வரிசையில் ஸ்ரீ ஜிதாமித்ரரை பற்றி எழுத வேண்டும் என்று வெகு காலம் என் மனம் அசை போட்டவாறு இருந்தது. அவரை பற்றிய பல விஷயங்களை பல பேரின் வாயிலாயும் சிறு குறிப்புகள் வாயிலாயும் ஸ்ரீ பவமானாச்சார் பஞ்சமுகி எழுதிய நூல் வழியாகவும் தெரிந்து கொண்ட போதும் நேரில் சென்று வர வேண்டும், அப்படி சென்று வந்தே எழுத வேண்டும் என்பதில் திடமாக இருந்தேன். ஸ்ரீ ஜிதாமித்ரரை தரிசிக்க கிருஷ்ணா நதிக்கு செல்ல வேண்டும் என்றதும் அங்கிருந்து மற்ற எந்தெந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னதும் மிக அழகாய் ஒரு அரை மணி நேரம் கூட வெறுமனே போகாமல் மிக நேர்த்தியாய் திட்டம் வகுத்து எல்லா இடங்களுக்கும் சென்று வர முன்பதிவும் செய்து வந்தார் திரு வி பாலாஜி ராவ். இவர்தான் அகோபில நவநரசிம்ம தரிசனத்திற்கும் உக்ரஸ்தம்பம் வரை செல்வதற்கும் உறுதுணையாய் இருந்தவர். எங்கள் திட்டப்படி முதலில் மந்திராலயம் சென்று ஸ்ரீ குருராஜரை பிரார்த்தித்து கொண்டோம். ஸ்ரீ ஜிதாமித்ரரை பற்றி அனைத்தையும் எனக்கு உணர்த்து என்று வேண்டிக் கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர சப்தாக புகழ் மந்திராலயம் ஸ்ரீ பரிமலாச்சார் அவர்களின் ஏற்பாட்டில் ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்து கொண்டு அதிகாலையிலேயே ரேச்சூருக்கு புறப்பட்டோம். ரேச்சூருக்கு சற்று முன்பே ஸ்ரீ சத்யநாத் காலனி இருக்கிறது. அங்கிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் யாரை கேட்டாலும் ஜிதாமித்ர கட்டே அர்ச்சகர் ஸ்ரீனிவாச்சார் வீட்டிற்கு கொண்டு விடுவார்கள் என்று பரிமலாச்சார் கூறியிருந்ததற்கேற்ப சத்யநாத் காலனி ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் சென்றோம். மிக அற்புதமான சிலாரூபம் அது. அங்கு விசாரித்து கொண்டு அர்ச்சகர் வீட்டிற்கு சென்றபோது அந்த காலி வேளையில் பூஜைகளை முடித்து எம்முடன் புறப்பட தயாராயிருந்தார். துவாதசியை போன்று காலையிலேயே அவரது ஏற்பாட்டில் போஜனமும் முடித்து கொண்டோம். ஆற்றின் நடுவில் எதுவும் கிடைக்காது என்பதால் இப்படி செய்திருந்தார். மந்திராலயத்திலிருந்து வரும்போதே ரேச்சூரில் புதிதாக உருவாக்கப்பட்ட நகருக்கு ஏன் சத்யநாத் காலனி என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று நினைத்தவாறே வந்தேன். அதற்கு விடையளிக்கும் முகத்தான் நான் வீரசோழபுரத்தை சேர்ந்தவன் என்பது தெரிந்ததும் அந்த சத்யநாத் காலனியில் இருந்தோர் என்னை ஆர்வமுடன் பார்த்தனர். ஏனெனில் எங்களூர் சத்யநாதர் மகாராஷ்டிரத்திலிருந்து சஞ்சாரம் செய்கையில் வந்து தங்கிய இடம் அது. சாத மாசியம் அனுஷ்டித்து ஸ்ரீ முக்கிய பிராணரை பிரதிஷ்டை செய்த தலம் அது. அதனால் அங்கு எழுந்த குடியிருப்புகளுக்கு சத்யநாத் காலனி சென்று பெயர் வைத்தது எத்துணை பொருத்தம் என்று பின்னர் நினைத்து கொண்டேன். சத்யநாத் காலனியிலிருந்து எங்கள் வாகனம் யாத்கிரியை நோக்கி பயணித்தது. மந்திராலயம் ரேச்சூர் 60 கிலோமீட்டர், ரேச்சூர் யாத்கிரி 90 கிலோமீட்டர், யாத்கிரி சிவபுரா 45 கிலோமீட்டர், சிவபுரா ஜிதாமித்ரர் கட்டே 5 கிலோமீட்டர். ஆக மந்திராலயத்திலிருந்து ஜிதாமித்ரர் கட்டே சுமார் 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இதில் ரேச்சூர் வரை வந்து அங்கிருந்து வாகனத்தின் மூலம் எங்கள் பயண திட்டப்படி செல்லலாம். 140 கிலோமீட்டர் பயணித்தால் போதும். ஆனால் பாருங்கள், ரேச்சூரிலிருந்து ஜிதாமித்ரர் கட்டே சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறது. வாகனத்தில் செல்வதால் தான் சுமார் 140 கிலோமீட்டர் தூரம் ஆகிறது. ரேச்சூரிலிருந்து காட்லூர் சுமார் 30-35 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தரையிலும் 2 கிலோமீட்டர் தூரம் அகண்டுள்ள கிருஷ்ணா நதியிலும் நடந்து சென்றால் ஜிதாமித்ர கட்டே சென்றுவிடலாம். கிருஷ்ணாவில் எந்நாளும் நீர் இருக்கும் என்பதோடு எங்கும் பாறைகள் நிறைந்த நதியாயும் இருப்பதால் எங்கு பள்ளம் இருக்கும், எங்கு கல் இருக்கும் என்பதெல்லாம் பார்த்து பார்த்து செல்ல வேண்டும். உடலில் வலு இருப்பவர்கள், நன்கு நீந்த தெரிந்தவர்கள் நதியை நடந்து கடக்கலாம். முடியாதவர்கள் தார் சாலையில் வாகனத்தில் நாங்கள் சென்றதை போல் செல்லலாம். இது பாதுகாப்பானது கூட. யாத்கிரியில் ரயில் நிலையம் இருக்கிறது. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஏதாவது ரயில் வழி தடம் இருந்தால் யாத்கிரி சென்று அங்கிருந்து சுழுவாக சிவபுரம் சென்று விடலாம். நானும் நண்பர் பாலாஜி ராவும் அர்ச்சகர் ஸ்ரீனிவாச்சாரும் சிவபுராவை அடைந்து ஸ்ரீ ஜிதாமித்ரர் இல்லத்திற்கு சென்று அந்த இல்லத்தையும் நரசிம்ம சால கிராமம் வாய் திறந்த பூஜை அறையையும் வீட்டின் எதிரில் இருந்த கோசாலையையும் வீட்டினை ஒட்டினால் போல் இருந்த வயல்களையெல்லாம் கண்டபோது என் மனம் ஸ்ரீ ஜிதாமித்ரர் காலத்திற்கு சென்று சகஜ நிலைக்கு வர மறுத்தது.
எப்பேற்பட்ட புனிதமான இடத்தில் நான் வீற்றிருக்கிறேன். ஸ்ரீ விபுதேந்திரரும் ஸ்ரீ ஜிதாமித்ரரும் ஸ்ரீ ரகுநந்தரரும் இன்னும் பல யதிகளும் தாசர்களும் தங்கிய இடத்தில் வந்து சென்ற இடத்தில் ஸ்ரீ ஜிதாமித்ரர் வம்சத்தாரை பேட்டி கண்டபோது என் மனம் மிக மிக லேசாயிருந்தது. கஷ்டங்கள் வரும்போது மனம் ரொம்பவும் பாரமாக இருக்கிறது என்போம். சொல்லன்னா ஆனந்தம் இருக்கும்போது மனம் லேசாவதையும் நாம் உணர்வோம் அல்லவா? அதை போன்று என் மனமும் இருந்தது. ஸ்ரீ குருராஜரை பற்றி எழுதுவதால் உனக்கு எத்துணை பாக்கியம் பார்த்தாயா என்று என் உள் மனம் சொல்லி கொண்டது. எங்கள் மூவரோடு ஸ்ரீ ஜிதாமித்ரர் வம்சத்தவரும் சேர்ந்து நான்கு பேராய் வாகனத்தில் கிருஷ்ணா நதிக்கரைக்கு சென்றபோது சற்று தூரத்திலேயே அதோ அதுதானே ஜிதாமித்ரர் கட்டே என்றேன். ஆமாம், அதுவேதான் என்றார் அர்ச்சகர். கிருஷ்ணாவின் இக்கரையிலிருந்து சென்றால் பாறைகள் கிடையாது, சுலபமாக சென்று விடலாம் என்பதற்காகத்தான் இவ்வாறு சற்று சுற்றி சிவபுரம் நதிக்கரைக்கு வந்தோம். நதியில் இறங்கி நடக்கும்போது ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் தரையையும் உடனே நிமிர்ந்து ஜிதாமித்ரர் கட்டையையும் பார்த்தவாறே சென்றேன். ஜிதாமித்ரர் எம்மை பார்த்து வா வா என்று அழைப்பதை போல் இருந்த அழகியிருக்கிறதே. ஆஹா ஆஹா, ஸ்ரீ ஜிதாமித்ரர் ஜீவனுடன் இருக்கும்போது அழைக்காமலா இருக்க முடியும்? ஸ்ரீ ஜிதாமித்ரர் மேட்டினை அடைந்து ஸ்ரீ ஜிதாமித்ரின் அருகில் நின்றபோது ஜிவ்வென்றது உடலும் மனமும். ஓ, இந்த இடத்தில் அமர்ந்து பாடம் நடத்தி தியானத்தில் ஆழ்ந்தபோதுதான் இரண்டாவது முறை தென்படாமல் போய்விட்டாரா என்றேன் நான். ஆமாம் என்று சொன்ன வம்சாவளி பேரன் ஒரு பேதத்தையும் கூறினார். 1492 முதல் முறையும் பின்னர் 1497 இரண்டாம் முறையும் நீரில் மூழ்கினார் ஸ்ரீ ஜிதாமித்ரர் என்று ஸ்ரீ பவமானாச்சார் தொகுத்த நூலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நானும் அதை அடியொற்றியே இரண்டு முறை என எழுதியிருந்தேன். ஆனால் இங்குள்ளோர் ஒரே ஒரு முறைதான் நிகழ்ந்தது என்கின்றனர். அது எது எப்படியோ, 1497 மார்கசீர்ஷ மாதம் அமாவாசை அன்று நீர் குறைந்தபோது புற்று தென்பட்டு அதை இடித்தபோது சர்ப்பம் வெளிவந்ததால் சிஷ்யர்கள் ஓடி வந்து அன்றெல்லாம் சோகமே உருவாக இருந்தனர் என்பதெல்லாம் உண்மை. அடுத்து என்ன செய்வதென்று தெரியாது இரவெல்லாம் விழித்திருந்து அதிகாலையில் உறங்கிய போது சீடர் ஒருவருக்கு கனவிலே ஸ்ரீ ஜிதாமித்ரர் தோன்றினார். பாருங்களப்பா, என்னை யாரும் தேட வேண்டாம், என் அவதார காரியம் முடிந்தது. ஸ்ரீமதாச்சாரியரின் ஆக்ஞையின்படி அவரை தேடி சென்றிருக்கிறேன். எனினும் இன்னொரு அம்சத்தில், கிருஷ்ணா நதியில் நான் தியானம் செய்த இடத்தில் இருந்து வருவேன். அதனால் எனக்கு பிருந்தாவனம் வேண்டாம். நான் அமர்ந்திருந்த இடத்தில் ஒரு ஞான விருட்சம் தோன்றும். பூஜை ஆராதனை எல்லாம் அந்த விருட்சத்திற்குத்தான் செய்ய வேண்டும் என்று அருளி மறைந்தார். ஸ்ரீ ஜிதாமித்ரரை, ஞான விருட்சமாக இருக்கும் ஸ்ரீ ஜிதாமித்ரரை மிக அருகில் பார்த்து அந்த விருட்சத்தை வலம் வந்து நமஸ்கரித்து எழுந்தபோது கண்களில் எண்ணெய் அறியாது நீர் உகுத்து நின்றது. நீங்களும் இந்நூலின் முதல் பக்கங்களில் உள்ள ஸ்ரீ ஜிதாமித்ரர் வண்ணப்படத்தை பார்த்து மனமுருகி மானசீகமாக வணங்குங்கள். அந்த படத்திலேயே ஒரு ஜீவன் இருப்பதை உணர முடியும் பாருங்கள். சொப்பனத்தில் தாம் இன்னும் 2 வருடங்கள் 2 தினங்கள் ஆகும்போது விருட்சமாக முளைவிட்டிருப்பேன் என்று சொன்னதாகவும், இல்லை இல்லை, அடுத்த நாளே விருட்சம் முளைவிட்டிருந்தது என்றும் 2 விதமான கருத்துக்கள் இவ்விஷயத்திலும் நிலவுகின்றன. ஸ்ரீ ராகவேந்திரர் கூட ஒரு காலத்தில் தாம் இன்னும் 2 வருஷங்கள் 2 மாதங்கள் 2 தினங்கள் ஆகும்போது பிருந்தாவன பிரவேசம் செய்வேன் என்று அருளி அவ்வாறே நடந்ததை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் கண்டோம் அல்லவா? ஸ்ரீ ராகவேந்திரர் இப்படி சொல்லி பிருந்தாவன பிரவேசம் செய்ததற்கு ஆகாயத்தில் கிருஷ்ண துவைபாயனர் 3 முறை 2 விரல்களை காட்டியதை காரணமாக சொல்வார்கள். ஓ, ஜிதாமித்ரர் விருட்சமாக தோன்றுவதற்காக சொன்னதை அடிப்படையாக வைத்தும் கூட ஸ்ரீ ராகவேந்திரர் அருளியிருக்க வாய்ப்பிருந்திருக்கிறது என்று இப்போது தோன்றுகிறது. சிவபுரத்தில் இருப்போர் அந்த விருட்சத்தை கோணத விருட்சம் என்கின்றனர். ஆனால் ஞான விருட்சம் என்பதுதான் சரியானதாயிருக்கும். ஏனெனில் அந்த இடத்திற்கு சென்று வந்தால் ஞான கண் திறக்கும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதென்ன நிரூபணம்? அடுத்த அத்தியாயத்தையும் படியுங்கள், புரியும்.